ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாதவி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மணி சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறமா தான் இப்போ திருப்பி வந்து இந்த வீடியோஸ் போட வந்திருக்கேன். ஏற்கனவே போட்ட வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்தவங்க எத்தனை பேர் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனோட கண்டினியூஷன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சேவிங்ஸ் வந்து எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். அதுவும் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம் சேவிங்ஸ்ன்றது. ஸோ சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அதனால் சேவிங்ஸ் வந்து இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை, பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை, அதுக்கேற்ற எனக்கு கையில் காசும் வந்து வராது, அதனால் சேவிங்ஸ்லாம் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாதுப்பா எனக்கு, அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த தாட்டை தூக்கி போடுங்க. சேவிங்ஸ் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட், ஏதாவது ஒரு எவ்வளோ உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் சேவிங்ஸ் இது வரைக்கும் பண்ண சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க சில பேர், ஆனால் சேவிங்ஸ் வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தள்ளி போடாதீங்க. ஸோ இது சேவிங்ஸ் தான் வந்து எல்லாத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தெரிஞ்சு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஒரு மாதம் பண்ணுவாங்க, அடுத்த மாதம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி கண்டினியூவாக வந்து ஒரு மாதமோ இல்லை இந்த மாதம் எனக்கு ரொம்ப செலவு அதிகமாக இருக்குது, ஸோ என்னால் பண்ண முடியல அப்படின்ற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிரும். அது மாதிரி எல்லாருக்குமே அமையும். பட் அப்படி எது இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து நான் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். அதாவது மந்த்லி நான் ரெகுலராக வந்து விடாமல், ஒரு மாதம் விடாமல் நான் எவ்வளோ மந்த் இந்த ஒரு மாதம் வந்து நான் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக மாதம் மாதம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு மாதம் பண்ணுவீங்க, ஒரு மாதம் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஒரு மாதமாக கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சேவிங்ஸை வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கோல். அதாவது இப்போ நம்ம சொல்கிற சேவிங்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான் கோல், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசிக்கணும், எதுக்காக பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத யோசிக்கணும். அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம சேவிங்ஸ் சும்மா ஏதோ ஒன்று சேவிங்ஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஒரு மைண்டில் ஏதோ வச்சுக்காமலே நீங்கள் வந்து அப்படி சும்மா சேவிங்ஸ் பண்ணுறதுன்றது வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் நான் சேர்த்து வச்சு என்ன எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த மோட்டிவ்க்காக நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ எத்தனை மாதம் வந்து எத்தனை வருஷம் வந்து நீங்கள் இதை சேமிக்க போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டெலாம் வந்து நீங்கள் சேமிக்க போகிறீங்க மாதம் மாதம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும், அதுவும் வந்து கரெக்டாக ஒரு எஃபெக்டிவாக வந்து அந்த சேவிங்ஸ் மெத்தடும் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ கோலை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வீட்டில் வந்து சேலரி, மந்த்லி சேலரி வருது. ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்களோ ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்களோ எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வீட்டுக்கு வருதோ ஒருத்தருக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த மந்த்லி கையில் எவ்வளோ வந்து காசு வருதோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதிலேருந்து எடுக்கிற அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். இல்லை எனக்கு வந்து செலவு அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சேவிங்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டா என்னால் அந்த எக்ஸ்பென்ஸை வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற விஷயங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க. ஏன்னா இல்லைனா சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியாது. செலவெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கையில் வர அமௌண்ட்டை உடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு வச்சுருப்பீங்க, ஒரு கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. மந்த்லி மந்த்லி அதுக்கு அந்த தனியாக எடுத்து வச்சுருங்க. அது தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள். அந்த தனியாக எடுத்து வைக்கிற அமௌண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, கைக்கு டக்குன்னு எடுக்காத மாதிரி, நம்ம கண்ணுக்கு தென்படாத மாதிரி தனியாக சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. தூரத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருங்க. இல்லைனா கண்டிப்பாக அந்த சேவிங்ஸ்லேருந்து அந்த அதுலேயே தான் உறுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம அதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதாவது நிறைய செலவுகள் இருக்கும், அதாவது வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அது எப்படி வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அந்த எக்ஸ்பென்ஸை. ஸோ அத்தியாவசிய செலவுகள் இருக்குது, ஆடம்பர செலவு அப்படின்னு இருக்குது. ஸோ அத்தியாவசிய செலவு வந்து நம்ம கண்டிப்பாக கை வைக்க முடியாது. ஸோ அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக நம்ம பண்ணியே தான் ஆகணும். ஸோ நமக்கு வேண்டிய விஷயங்கள், சாப்பிட்ற விஷயங்கள், அதிலெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற செலவெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஆடம்பர செலவுன்றது வந்து கண்டிப்பாக நம்ம அதில் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணலாம்.
ஆடம்பர் செலவுன்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வாங்குறது. அந்த இதில் வந்து எனக்கு அந்த டைமில் தேவையே இல்லை, ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு இது ஆசையாக இருக்குது, இதை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து அந்த செலவை வந்து கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் அந்தந்த டைமில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு மந்த் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மந்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் வருது, வீட்டில் என்ன எக்ஸ்பென்ஸ் வருது, அதை வந்து முன்னாடியே நோட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும், ஓ இந்த மந்த் வந்து இவ்வளோ செலவாக போகிறது, நம்ம வாங்க போகிறது இதுதான் சொல்லி டக்கு டக்குன்னு தெரியும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எழுதி வச்சுக்கோங்க. மந்த் ஸ்டார்ட் முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதா, இல்லை ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போகிறோமா, ஸோ அதுக்கான செலவு ஏதாவது பண்ணணுமா, ஸோ அந்த மந்தில் என்ன வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏதாவது வாங்கணுமா, செலவு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஏதாவது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி வாங்கலாம். ஸோ அந்த இல்லை இந்த மந்த் ஃபுல்லாக எனக்கு எதுவுமே கிடையாது, வீட்டு செலவு மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது தேவையில்லாமல் அந்த டைமில் பார்த்துட்டு ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்துட்டு இது நான் வாங்கணும் அது வாங்கணும் இது இல்லை எனக்கு இது ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நம்ம செலவு பண்ணுறதுன்றது ஒரு தப்பான விஷயம். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் யோசிங்க, நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க, இது வாங்கினா நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்லை வாங்கினா யூஸ் பண்ணுவோமா, இல்லைனா இது எங்கேயாவது கிடைக்குமா, இதை வாங்குறது இந்த இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறது ஒர்த்து தானா, ஸோ இந்த டைமில் வாங்குறது இது கரெக்டு தானா, இல்லை நம்ம அடுத்த மாதம் வாங்கிக்கலாமா, ஏன்னா இந்த மாதம் செலவுகள் நமக்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு எல்லாமே வந்து பல தடவை யோசிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து கையில் காசு இருக்குது டக்கு டக்கு நம்ம செலவு பண்ணிவிடுவோம், செலவு பண்ணிவிட்டு அந்த மந்த் எண்டு அதுக்கப்புறம் ரொம்ப சஃபர் ஆகும், அது வந்து கையில் காசு இல்லையே எதுனா நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா முன்னாடியே காசு வந்ததுன்னு சொல்லிட்டு தாம் தும் அப்படி செலவு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது நம்ம செலவு பண்ணும்பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து பல தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை இந்த டிப்ஸை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சு வந்து செலவு பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அடுத்த ஒரு பாயிண்ட்டு, அடுத்து வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் க்ராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் மீல் பிளானர்லாம் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் வந்து எது எது வாங்கணும் எது எது செய்ய போகிறோம் அப்படின்னு வாங்குனீங்க, இல்லை குவான்டிட்டி எல்லாம் கம்மியாக வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காசு வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சும்மா அப்படியே எதுவுமே லிஸ்ட் போடாமலே சில பேர் போவாங்க, எனக்கு தெரியும் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது என்னென்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும், ஒரு பையன் மட்டும் எடுத்துவாங்க ஒரு காசு எடுத்துகிட்டு அவங்க மட்டும் கிளம்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போன உடனே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், எழுதுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது, சில பேர் சோம்பேறி தானப்படுவாங்க, இல்லை இல்லை நம்ம டேரெக்டாக பார்த்து நமக்கு தான் தெரியுமே எது நம்ம வீட்டில் இல்லை, ஸோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வாங்க போவாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இதுவும் இல்லை போல இருக்கே, இதுவும் வாங்கணும் போல இருக்கே, ஸோ இது வீட்டில் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் டைலமாக வரும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவோம், நிறையா கூட நம்ம வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது. ஸோ வீட்லேயே வந்து எது இருக்குது இல்லை லிஸ்ட்டு வந்து இந்த மந்த்துக்கு இவ்வளோ போதும், கொஞ்சம் இருந்தால் போதும், இது அதிகமாக வாங்கினா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். காய்கறிகளும் அப்படி தான், காய்கறிகள் டக்கு டக்குன்னு அழகி போயிடும், நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மந்த்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஸோ லிஸ்ட்டு போட்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டு என்னென்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாரிட்டு வந்துட்டு இங்கே டபுள் மடங்கு தான் ஆகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க எது வாங்க போனாலும். அண்ட் இந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேன் கேனாக வாங்கி வைக்கிறது கூட நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 5 லிட்டர் கேன் கூட வாங்குவாங்க மந்த்லி. ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். கேன்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட நிறைய எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஊற்றிடும். அதே மாதிரி ஆயிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ 2 லிட்டர்ஸோ இல்லை 3 லிட்டர்ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு கேன் அப்படியே ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது எண்ணெய் நிறைய ஊற்றி ஊற்றி சில பேர் சமைப்பாங்க. ஸோ அதனால் நிறையா இருக்குது அப்படின்ற போது நம்ம கண்டிப்பாக நிறையா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். அதனால் எண்ணெய் வாங்குறது அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இல்லை அந்த மாதம் வந்து ஏதாவது நிறைய பேர் வரப்போகிறாங்க ஏதோ, அதுக்கப்புறம் வந்து நிறைய அடிக்கடி நீங்கள் அப்பளம் பொரிக்கிறது இந்த வடை பூரியெல்லாம் போடுற மாதிரி தான் எண்ணெய் கண்டிப்பாக நிறைய ஆகும். ஸோ அந்த மாதம் நீங்கள் பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ வேணும். எப்போயுமே வந்து 5 லிட்டர்னா 5 லிட்டரே வாங்காதீங்க. ஸோ சில பேர் திங்க் பண்ணுங்கள் முன்னாடி இருக்கா அந்த ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி, ஏன்னா எண்ணெயும் விலை அதிகம் தான் சரியா, அதுமாதிரி எண்ணெய் நிறையவும் யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி நிறையா வந்து பின்னாடி நமக்கு தெரியாமலே நிறையா சேவ் பண்ணலாம். வெளியே வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்விக்கிலாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வீட்டிலே சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு ஆசைக்கு எப்போயாவது ஒரு மாதத்தில் ஒரு முறை சாப்பிட்லாம். சில பேர் வந்து அடிக்கடி வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. காசு ரொம்ப வேஸ்ட்டு, நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கினா கூட நமக்கு திருப்தியாக வந்து சாப்பிட்ட ஒரு இது இருக்காது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், இன்னுமே சாப்பிடணுன்ற மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த டேஸ்ட் வந்து தூண்டி விட்டு போயிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது வீட்டிலேயே உட்காந்து அப்படியே டிவி பார்த்து அப்படியே சாப்பிடணும்
அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை சுற்றி நமக்கு எவ்வளோ முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்கள். அதுக்காக வந்து எனக்கு ஆசை, எனக்கு வாங்கி சாப்பிடணுமே, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நான் சாப்பிட்ணுமே, எதுக்காக இப்படி, நமக்கு என்ன வேணுமோ சாப்பிட்றது தானே ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்வீங்க. தாராளமாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம், அதுக்காக இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. வீட்டிலேயே நிறைய விஷயங்கள் சிம்பிளாக செஞ்சு, அதாவது ஈஸியாக செய்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது, பிடிச்ச விஷயங்கள் செஞ்சால் நிறைய குவான்டிட்டி வீட்டில் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருக்க போது ரொம்ப அதிகமாக காசு ஆகிடும். 1000 ரூபீஸ் சும்மா வாங்கினாலே அதுக்கிட்ட வந்துடும். ஸோ அதனால் அந்த காசு நம்ம வேஸ்ட், அது போனதுக்கப்புறமா நம்ம திங்க் பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து பண்ணுங்கள். இல்லை ஆசையாக இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அடிக்கடி பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேவிங்ஸ், அதாவது தண்ணியை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சேமிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுதோ இல்லைனா வந்து நீங்கள் பாத்திரம் கழுவும் போதோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன் பண்ணி டேப் ஆன் பண்ணிட்டே நம்ம அப்படி வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பாத்திரம் தேய்க்கும் பொழுதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டப்பில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி சோப்பெல்லாம் போடும்போது அந்த டைமில் தண்ணி டேப் தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே வந்து அது வரைக்குமே வந்து சோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள், தண்ணியெலாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மோட்டர் போடுறதும் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வாட்டர் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா மோட்டரெலாம் நம்ம போடுறோம்ல, சில பேர் தினமும் கூட போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் கூட நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 நாளுக்கு ஒரு தடவை கூட நம்ம மோட்டர் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு பணத்தை மிச்சம் பண்ணுற ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக போய் முடியும் இது. ஸோ அதனால் தண்ணியை வந்து எல்லாமே இந்த விஷயமும் கிடையாது, எல்லா விஷயமும் சிக்கனமாக வந்து கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணம் வந்து நிறைய மிச்சம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் சேவிங், அதாவது கரண்ட்டையும் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த இபி பில் எழுத வரும், இபி ரீடிங் வந்து எழுத வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீடிங் எழுத வரதுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து நமக்கு அந்த ஒரு பதட்டமே வரும், அந்த ஐயோ கரண்ட்டு பில் எழுத வரப்போகிறாங்களோ, எவ்வளோ காசு வரப்போகுது தெரியலையே, ஐயோ பார்த்து வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பவர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரெக்டான அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். அதாவது வந்து இருக்கும்பொழுது வந்து அந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்கோங்க, 2-3 ஃபேன்லாம் போடாதீங்க. ஸோ இல்லாத டைமில் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செலவாகும், கண்டிப்பாக கரண்ட் பில்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தான் வருது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் தான் வரணும் அப்படின்றத நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வரலாம். அதுக்காக நான் ஃபேனையே போடாமல் உட்காந்துட்டு ஐயோ எப்பா கரண்ட் பில் கம்மியாக வரணும் அதனால் நான் ஃபேனே போடல அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம். யூஸ் பண்ணிக்கும், நமக்கு வந்து நம்ம வந்து சஃபர் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஃபேனு லைட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி படிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியிலே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ ஏசியை ஒரு கரெக்டான டைமுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக அதையும் யூஸ் பண்ணாமல் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபுல்லாக கண்டினியூவாக யூஸ் பண்ணாமல். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரிங்க வீட்டில் குட்டி கிடக்கும், அங்கே எங்கெங்கேயாவது வச்சுருவோம், நம்ம கடையில் ஏதாவது ரோட்டு கடையில் ஏதாவது வாங்குவோம், கடைக்கு போயிட்டு வருவோம், நிறைய சில்ட்ரிங்க வந்து சேர்ந்துடும், எங்கெங்கேயாவது வச்சுருவோம் மறந்து, எங்கெங்கே நமக்கு கை எங்கே தெரியுதோ எங்கெங்கே அப்படி வருமோ அப்படி வச்சுருவோம், நம்ம சில்ட்ரையெல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரிங்லாம் ஒரு இதுவாக வச்சு அதை கூடமே ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு சைடில் ஒரு அமௌண்ட்டை வந்து சேரும். ஸோ அதனால் வந்து சில்லறையெல்லாம் இருந்தது அப்படின்னா அங்கங்கே வச்சிடாதீங்க, அங்கங்கே வச்சுட்டா கூட ஞாபகார்த்தமாக அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சு அதையும் வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஈஸியான டிப்ஸ், ஈஸியாக வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிஞ்சிருக்கும், நான் சொன்ன டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இனிமேல் அதுவும் சீக்கிரமாக எடுங்க. நல்ல இது வந்து நல்ல விஷயம், இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அது ரொம்ப சேவிங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் கூட நீங்கள் அது வந்து கரெக்டாக வந்து எஃபெக்டிவாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் நினச்சி அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு நல்லபடியாக நீங்கள் செயல்பட்டீங்க இதே மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாம், உங்களுடைய கோலை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். என்னோட கண்டினியூஷன் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஸோ இந்த பார்த்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.